சேலம் மாநகரில் உள்ள அம்மாள் ஏரியிலிருந்து நீர் வெளியேறும் பாதையில் விட்டதால் குடியிருப்புகளில் தண்ணீர் புகும் சூழல் ஏற்பட்டுள்ளது சேலம் மாநகர் தாதகாப்பட்டி அருகே அமைந்துள்ளது அம்மாள் ஏரி கடந்த காலங்களில் ஜருகுமலை ஊத்துமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் தண்ணீர் இந்த ஏரி வழியாக சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள காட்டூர் ஏரிக்கு செல்லும் கடந்த சில ஆண்டுகளாக வறட்சியின் காரணமாகவும் ஏரி உரிய முறையில் பராமரிக்கப்படாததாலும் ஏரியில் தண்ணீர் குறைவான அளவிலேயே காணப்பட்டது இந்நிலையில் ஏரியில் இருந்து தண்ணீர் வெளியேறும் பாதைகள் கட்டிடங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் நிறைய தண்ணி வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை இந்த வெளியில் போகிறது தண்ணி வழியில் பார்த்திங்களா எல்லாமே வந்து கட்டடம் கட்டிட்டாங்க அது ஒரு ஓடை மாதிரி இருந்தது அந்த ஓடை எல்லாமே இப்போ செஞ்சு கட்டடம் கட்டிட்டாங்க சேலத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அம்மாள் ஏரி நிரம்பி உள்ளது மழை நீர் மட்டுமல்லாமல் சாக்கடை கழிவுகள் சாயப்பட்டறை கழிவுகள் முதலானவை கலந்து தண்ணீர் அசுத்தமடைந்து குட்டை போல் தேங்கி கிடக்கிறது நைட்டை வீட்டில் படுக்க ரொம்ப பயமா இருக்குது புழு பூச்சி பாம்பா வீட்டுக்கு வந்து பூந்துக்குது நாங்கள் அடிச்சு போட்டு எங்களால் சலிக்க முடியல தயவு செஞ்சு ஏரி வந்து மது உடைச்சு விட்டு தண்ணி திறந்து விட்டா போதும் இன்னும் ரெண்டு மாதம் தண்ணி ஃபுல்லா வந்து பூந்துடும் ரொம்ப பயமா இருக்குது மீண்டும் மழை பெய்தால் ஏரி தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைய வாய்ப்பிருப்பதாக அச்சம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் தண்ணீர் வெளியேறும் பாதையை சீரமைத்து நீர் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுவை உடைச்சு விடணும் மது மது விட்டு இதெல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி மதுவை உடைச்சு விட்டா அந்த ஏரி தண்ணி போற வழிக்கு நோண்டி விடணும் மதுவை எடுத்து விடணும் மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றி தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்பதோடு ஏரியை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது தொடர்ந்து மழை பெய்யும் கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஏரியிலிருந்து வெளியேறுவதற்கான பாதைகள் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுற்றியும் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணி புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு இந்த தண்ணீர் வெளியேற்றுவதற்கான பணியை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் முனிராஜுடன் சேலத்தில் இருந்து கோகுல் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தூத்துக்குடியில் நடந்த கலவரம் தொடர்பாக மேலும் ஒன்பது பேரை காவல்துறை கைது செய்துள்ளது தூத்துக்குடியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் கலவரம் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இந்த கலவரம் தொடர்பாக இருநூற்று நாற்பது ஐந்து வழக்கில் பதிவு செய்யப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்டோர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோவை ஆதாரமாக வைத்து கலவரத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்து வருகின்றனர் இந்த கைது நடவடிக்கையால் அச்சமடைந்துள்ள மடத்தூர் கிராம மக்கள் இரவில் வீட்டில் தூங்காமல் அங்குள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் இதனிடையே கலவரம் தொடர்பாக பேரணியில் பங்கேற்ற மாரிமுத்து தாளமுத்து உட்பட மேலும் ஒன்பது பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை டெல்லி புறப்பட்டு செல்கிறார் நிதி ஆயோக் அமைப்பின் நான்காவது கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் உள்ளனர் இதில் விவசாயிகள் வருமானத்தை இரண்டு மடங்காக உயர்த்துதல் தேசிய ஊட்டச்சத்து திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திரமோடியை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்ததற்கு நன்றி தெரிவிப்பதோடு தமிழகம் தொடர்பான கோரிக்கையில் அடங்கிய மனு ஒன்றையும் அளிக்கவுள்ளார்